பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே, ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே, இன்பமெல்லாம் அளித்திடும் இதய தெய்வமே, ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே. மருதூர் என்னும் பதியில் பிறந்த தெய்வமே, மருளெல்லாம் போக்க வந்த அருள் தெய்வமே, மருதூர் என்னும் பதியில் பிறந்த தெய்வமே, மருளெல்லாம் போக்க வந்த அருள் தெய்வமே, ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே. பதிநிலையை உரைக்க வந்த பண்பு தெய்வமே, பரமனடி பற்றையே பற்றும் தெய்வமே, பதிநிலையை உரைக்க வந்த பண்பு தெய்வமே, பரமனடி பற்றையே பற்றும் தெய்வமே, எவ்வுயிரும் தழைக்க வந்த கருணை தெய்வமே, ஏற்றமெல்லாம் என்றும் தரும் வேற்றை தெய்வமே, ஏற்றமெல்லாம் என்றும் தரும் வேற்றை தெய்வமே. ராமலிங்கமே எமை ஆளும் தெய்வமே, இன்பமெல்லாம் அளித்திடும் இதய தெய்வமே, இதய தெய்வமே, இதய தெய்வமே என்று வள்ளல் பெருமானுக்கு பாமாலை சூட்டி, எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, ஒரு 60 ஆண்டு காலமாக மனிதர்கள் மனிதர்களுக்கு விழா எடுப்பார்கள், ஆனால் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் 84 லட்சம் யோனி பேதங்கள், எத்தனை 84 லட்சம் யோனி பேதங்கள், அத்தனை உயிர்களுக்காகவும் விழா எடுக்கின்ற ஒரே மாவட்டம் இங்கே வீரபாண்டியில் உலக உயிர்கள் மகாநாடுன்னு நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளோ சிறப்பு பாருங்க, நமக்கு நம்மை பற்றியே சிந்திக்க நேரம் கிடையாது, மற்றவர்களை பற்றி சிந்திக்க நேரம் கிடையாது, ஆனால் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் பற்றி சிந்திப்பதற்கு இவ்வளோ பெரிய மனசு வேணும் பாருங்கள். அவங்க அப்பா நம்முடைய சகோதரர் சிவஜோதி அவர்களுடைய தகப்பனார் முத்துசாமி ஐயா அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடையில் எல்லா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட்டி போட்டு ஜீவகாரண ஒழுக்கத்தை பற்றி அவர்கள் எடுத்துரைப்பார்களாம். எல்லா ஜீவர்களிடத்திலும் இறைவன், ஜீவராசிகளிடத்திலும் இறைவன் இருக்கின்றான், எனவே நீங்களெல்லாம் ஜீவகாரண ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அப்பொழுதே விதை விதித்து விட்டார். அதை தொடர்ந்து மகன் கடைபிடித்து வருவது என்பது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 60 ஆண்டு காலமாக, 1 வருஷம் 2 வருஷம்னா தாக்கு பிடிக்கும், 60 வருஷம் நடத்துறதுன்னா எவ்வளோ பெரிய பாடு இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அவர்களுக்கு உறுதுணையாக செல்லக்காமோ அவர்கள் செயலாளராக இருந்து செயல்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மையெல்லாம் வரவழைத்து வரவேற்று உபசரித்து இந்த மாநாட்டை ஏற்படுத்தி இந்த உயிர் இறக்கத்தை பற்றி ஆன்ம உருக்கத்தை பற்றி எல்லோரையும் எடுத்து சொல்ல வைத்து எல்லோருடைய மனத்திலும் ஜீவகாருண்யத்தை வள்ளல் பெருமானின் அந்த கொள்கையை விதைக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா
இன்றைய காலத்தில் வள்ளல் பெருமானின் கொள்கைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கின்றது. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை என்று வள்ளல் பெருமான் சொல்வார்கள். எனக்கினை ஓர் ஞான உணர்வேது சிவன் ஊநாடி நில்லா ஊழி என்று பெருமான் சொல்லுவார்கள். அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் அவருள் புகுந்து எடுத்துரைக்கின்றாராம். என்னுள் அமைந்தே இசைக்கின்றான் என்று சொல்வார்கள். வான் கொடுத்த மணிமன்றில் திருநடம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர், என் உள்ளத்தை எடுத்து கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்வார்கள். அவர் நானா சொல்லலப்பா, என்னுள்ளே இருந்து இறைவன் உங்களுக்கு உணர்த்துகின்றான். ஏதோ இவன் சொல்லிட்டு போறான், ஏதோ பைத்தியக்காரன் அப்படி நீங்க நினைச்சிட்டு போகாதீங்க. ஆனா என்னுள்ளே இருந்து ஆண்டவன் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றான் என்று வள்ளல் பெருமானவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்னா உயிர்களிடத்தில் இறைவனை காட்டியவரும் காட்ட வந்தவரும் யாரு? வள்ளல் பெருமானவர்கள். உயிர்விக்க வந்தது உயிர், ஜீவிக்க வந்தது ஜீவன். அதனால் உயிர் வதையும் கூடாது, ஜீவ ஹிம்சையும் கூடாது. இறைவன் என்ன வலியுறுத்தினானாம் பெருமானுக்கு? கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகன்றமே சிவமே. உயிரெல்லாம் பொதுவின் உள்ளம் பட நோக்குக செய்யெல்லாம் விடுகென்ன செப்பிய சிவமே. பயர்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர் தீரள் ஒன்றன உரைத்தமே சிவமே. உயிருள் யாம் எம்முள்வையன உயிர் நல்லம் பரவு என்றுரைத்தமை சிவமே. இயலருள் ஒளியோர் தேசத்தினம் உயிரொளி காண்க என்றுரைத்தமை சிவமே. இறைவன் என்ன பண்ணானா? கொல்லா நெறியே குருவருள் நெறி. எந்த உயிரையும் கொலை பண்ணக்கூடாது. மனிதனாக இருந்தாலும் சரி, அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஏன்னா இந்த மனித பிறவியிலேயே பல ரகங்கள் உண்டு. மனிதருளே பறவையுண்டு, விலங்கும் உண்டு, கல்லும் உண்டு, மரமும் உண்டு, நீர்வாழ் சாதியும் உண்டு. மனிதருளே மனிதருண்டு, மனிதரும் வானவராய் வருவதுண்டு என்று ஒரு பாடல் சொல்கின்றது. பிறப்பறுக்க வந்ததுவே அருமை என வகுத்தோர்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மனிதர்களெல்லாம் எப்படி பறவை மாதிரியோ விலங்கு மாதிரியோ தோற்றத்தில் மனிதனாக இருப்பான், ஆனால் குணத்திலே மிருகத்தை காட்டிலும் வேற மாதிரியாக இருப்பான் இல்லைங்களா? மனிதரிலே பறவையுண்டு, விலங்கம் உண்டு, கல்லும் உண்டு, கல்லு மாதிரி மனசு, மரம் மாதிரி இருப்பான், நீர்வாழ் சாதியும் உண்டு, மனிதருளே மனிதருண்டு. நமக்கு வள்ளல் பெருமான் அருட்பா கொடுத்துருக்காங்க, நம்மை மனிதனாக வாழ வைப்பதும் நம்மை தெய்வமாக ஆக்குவதற்காக தான் வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு அருட்பாவை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல அந்த அகவலை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய உபதேசங்கள் நமக்கு கிடைக்கின்றது. பெருமான் சொல்றாங்க இல்லைங்களா, கொல்லா நெறியே குருவருள் நெறி, பல்கால் எனக்கு பகன்றமை சிவமே. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிரையும் தம்முயிர் போல் எண்ண வேண்டும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர்
அவர் உழந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடப்பொறியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்க்கு ஏ அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலும், எந்த உயிரையும் மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாவம் மனுஷனுக்கு மனிதன் அன்பு காட்டுறோமா கேள்விக்குறியாதான் இருக்கு. அன்பு இல்லை அங்கே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு எந்திரதனமாக போலித்தனமான அன்பு. வள்ளல் பெருமான் சொல்வார்கள் இல்லையா, உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். தித்திக்க பேசி கசப்புள்ளே காட்டும் திருட்டு பேச்சென்று நம் திருவுளம் வரியும். அகத்தொன்று நினைக்கும், அகத்தொன்றும் ஒன்று நினைப்பாங்க, புறத்தில் ஒன்று பேசுவாங்க. எல்லாம் போலித்தனமான அன்பு. வள்ளல் பெருமானியே அப்புறம் விண்ணப்பத்தெல்லாம் எழுதுறாங்க, உண்மை அன்புனையே போடுறாங்க. கபட வேடதாரிகள், வேஷதாரிகள் இவங்களெல்லாம் திருத்தறதுக்காக தான் வள்ளல் வந்தார். வள்ளலார் வந்து எல்லாரையும் திருத்தணும், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற உலக அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் யுகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்று என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. எல்லாரும் அவர் மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். எல்லாரும் இறைவனை பார்க்கணும், எல்லா உருளத்திலும் அன்பை பாராட்டணும், எல்லா எத்துணையும் வேதம் இல்லாமல் பாராட்ட வேண்டும் அப்படின்னு அவர் எப்படி இருந்தாரோ, அதாவதுங்க ஒருவர் தன்னை தகுதியாக்கி கொண்டுதான் பிறருக்கு எடுத்த அறிவுரைகள் சொல்ல முடியும் இல்லையா, அதுபோல வள்ளல் பெருமானவர்கள் எப்படி இருந்தாங்களா, அன்பே உருவாக, கருணையே வடிவமாக, தயவே வடிவாக வள்ளல் பெருமானவர்கள் காட்சியளித்தார்கள். அதனால்தான் எத்துணையும் வேதம் வராது, எல்லா உயிரையும் தம்முயிர் போல். அதாவது வள்ளல் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் சொல்லுவாங்க, ஜீவகாரணியம் இல்லாமல் செய்கின்ற ஜபம் விரதம் தியானம் எல்லாம் மாயஜால வித்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு. மனசில் தயவு இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் கடவுளுக்கு 1000 குடம் பால் அபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆகா நான் ரொம்ப தியானம் பண்ணுவேங்க, என்ன மாதிரி யாரும் தியானம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தியானத்தினால என்ன பிரயோஜனம், மனசில் தயவு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. விரதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அமாவாசை கிருத்திகைக்கெல்லாம் விரதம் இருப்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து நல்லா இலை போட்டு தான் கடவுளுக்கு படிச்சுட்டு தாங்க நாங்கள் சாமியெல்லாம் கும்பிடுவோம் அப்படி சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லி விரதம் இருந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் மாயஜால வித்தைகளே. அந்த மாதிரி நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், கங்கையில் போய் குளிக்கிறேன், என்ன மாதிரி கடவுள் பக்தி ஒருத்தருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கங்கையில் குளிச்சுட்டு கடவுளை பூஜை பண்ணிட்டு அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் வள்ளலாக தானம் கொடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு நிறைய ஞானம் வந்துடுச்சு என்ன மாதிரி ஒரு சிறந்த அறிவாளி கிடையாது, அதுபோல் என்ன மாதிரி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா ஆணவத்தை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்னை விட மிஞ்சி யாரும் பேச முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஞானம் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி தயவு இல்லாமல் ஒரு உயிரை கொன்று அதன் ஊனை யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் எங்கே போவாங்க, நீங்களே சொல்லுங்கள் எங்கே போவாங்க, சொர்க்கத்துக்கா போவாங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அதாவது சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, வெளியே மேல் அப்படியே சினிமாலெல்லாம் காட்டுறாங்களே பெரிய வைகுண்டம் சொர்க்கலோகம் அப்படிலாம் காட்டுறாங்களே, அதெல்லாம் உண்மையா கிடையாது. நீ மனசில் தெய்வம் வச்சுக்கோ, தயவோடு இரு, கருணையோடு இரு, இரக்கமாக இரு, அதுதான்யா உன் வாழ்க்கையில் சொர்க்கம். தயவு இல்லைன்னா நீ நரகந்தான், உனக்கு துன்பந்தான் வந்து சேரும். தயவு இல்லை, அன்பு பாராட்டலை, மனித நேயத்தை காட்டலை, ஒன்றும் இல்லைங்க.
ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவர் மனைவி சொன்னாலாம், அந்த கணவன் சொன்னாராம், எனக்கு இன் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு கால்நடை டாக்டரை பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அடிப்பாவை, உன்ட்ட நான் வைத்தியம் தானே கேட்டேன், என்ன கால்நடை டாக்டரை பார்க்க சொல்கிற அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க, நீங்கள் காலையில் காக்கா மாதிரி எழுந்திக்கிறீங்க, கோழி மாதிரி எழுந்துக்கிறீங்க, காக்கா மாதிரி குளியல் போடுறீங்க, அடுத்தது குரங்கு மாதிரி கொறிக்கிறீங்க, வேகமாக குதிரை மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே போய் மாடாக உழைக்கிறீங்க, கடைசியில் வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தால் நான் ஏதாச்சும் சொன்னால் கரடியாக கத்துறீங்க, ஆக மொத்தம் நீங்கள் மனுஷன் மனுஷனாக இல்லை, நீங்கள் கால்நடையாக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் நான் கால்நடை டாக்டரை பாருங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். உனக்கு என்னை பார்த்தா அவ்வளோ விளையாட்டாக இருக்குது, என்னை பார்த்தா உனக்கு மனுஷனாக தெரியல, மிருகமாக தெரியுது போல இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி நம்மளுடைய நடத்தைகளில் செயல்களில் மனித நேயத்தை நாம் காட்ட வேண்டும். மனிதன் பிற மனிதர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும். அந்த அன்பு பாராட்டுறது என்ன கஷ்டமா? பெருமான் அகவல்ல சொல்வாங்க, என்னுள்ளே அரும்பி, என்னுள்ளே மலர்ந்து, என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படியே. ஒரு பெரிய சந்தன வியாபாரி இருந்த, அந்த சந்தன வியாபாரி என்ன பண்ண, நிறைய சந்தனக்கட்டை வாங்கி வச்சுட்டார். சந்தனக்கட்டை வாங்கி வச்சோடனே, இவ்வளோ சந்தனக்கட்டை இருக்குது, ஒன்றும் விற்கவே மாட்டேங்குது, இந்த நாட்டு ராஜா வந்து இறந்து போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா சந்தனக்கட்டையில் வச்சு எரிப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ எப்போதுமே ராஜா என்ன பண்ணுவார், அந்த கடை வழியாக போவார், அந்த சந்தன வியாபாரியை பார்ப்பார். ஒரு பரஸ்பரம் ரெண்டு பேரும் தினமும் பார்க்கறதுனால ஒரு சிறு புன்னகைப்பாங்க, ஒரு சிரிச்சுப்பாங்க. இப்போ யாராச்சும் நம்மளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிரிப்போடு நம்ம காட்டுவோம் இல்லையா, அதுபோல் ரெண்டு பேரும் புன்னகையை பரிமாறிப்பாங்க. ஆனால் இவர் நினைச்சா இருப்பாருங்க, ராஜா சாகணும்னு. அந்த அன்னைக்கு அந்த ராஜா அந்த தெருவழியாக வரார். அப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு இனம் புரியாமல் அந்த சந்தனக்கட்டை வியாபாரியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு தோணுச்சான். என்னடாது, ஒரு நாளும் இல்லாத திருநாளை அந்த வெறுப்பாக பார்க்குற, வெறுப்பாக இருக்கேன் நமக்கு. எப்போதுமே அந்த சந்தன வியாபாரியை பார்த்தா நமக்கு ஒரு மனதில் ஒரு சாந்தம் ஏற்படும், ஒரு சிரிப்பு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு அதற்கு மாறாக நமக்கு வெறுப்பு தட்டுகிறதே ஏன் என்று தெரியவில்லைன்னு நினச்சார். சரி, மந்திரிகிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு அரண்மனைக்கு போய் மந்திரிகிட்ட கேட்குறார். என்னவோ தெரியல, நான் தினமும் அந்த கடை வழியாக போவேன், அந்த சந்தன வியாபாரியை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ரெண்டு பேரும் புன்னகைத்து கொள்வோம். ஆனால் இன்றைக்கு மாறாக அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு வெறுப்பு தட்டுகின்றதே ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. மந்திரி ஏன்னு, மதிநலம் உடையவர் தானே மந்திரி, இருங்க ராஜா நான் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன், இன்னைக்கு ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நிறையா சந்தன மரம்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. போயிட்டு யோசனை பண்ணார், ஆஹா ஒரு சமயம் இவர் இப்படி நினச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனக்கட்டையெல்லாம் வாங்கிடுறார். சந்தனக்கட்டையெல்லாம் வாங்கி அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிடுறார். இப்போ அந்த சந்தன வியாபாரியோட மனதில் ஒரு சந்தோஷம், ராஜா நல்லா இருக்கணும். ஆனால் ராஜா தான் வாங்கினான்னு தெரியாது, அவர் மாறு வேஷத்தில் போகிறார் மந்திரி. ஆனால் ஒரு சந்தோஷம், இன்னைக்கு எல்லா சந்தனக்கட்டையும் விற்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு நிம்மதி வந்தது. மறுநாள் ராஜா போகிறார். இப்போ இவருக்கும் அவரை பார்த்து வெறுப்பு தட்டல, அவருக்கும் இவரை பார்த்து வெறுப்பு தட்டல. ஏன் தெரியுமா, அப்புறமா ராஜாட்ட போய் சொல்ல முடியுமா, நீ சாகணும், அதனால தான் சந்தனக்கட்டையெல்லாம் விற்றா நல்லா இருக்கணும் அந்த அவர் நினைச்சார்னு சொல்ல முடியுமா? ஆனால் அதை மதிநலமுடைய மந்திரி அதை வாங்கி அந்த உணர்வை மாற்றினார். அதுபோல் ஒருவருடைய உணர்வு
இருக்கிறது இல்லையா, அந்த உணர்வானது அடுத்தவரை மாற்றக்கூடும். எனவே பெருமான் என்ன சொல்றாங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் அம்மேன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன் சொன்ன. எப்படி நினைக்கணும், இறைவனை நினைக்கணும், நம்முடைய சிறுமையை நினைக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், இறைவனுடைய திருவடியை நினைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றியிருப்பாங்க. அந்த நேரத்தை அவன் நினச்சி பார்த்து இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றினையே இறைவா, என்னை கைவிடாமல் காப்பாற்றினையே, அவருக்கு நன்றி சொல்லணும். இறைவனுக்கு நன்றி சொல்லணும்ல, அவர் நம்மளை காப்பாற்றுறாருல்ல, இறைவன்கிட்ட காட்டுறது. அதாவது இப்போ தாய் தந்தைகிட்ட காட்டுறது என்ன அப்படின்னு கேட்டால் பரிவு. இப்போ மனைவிகிட்ட காட்டுற உணர்வு என்ன அப்படின்னு கேட்டால் காதல். மக்கள் மேலே காட்டுறது நம்முடைய பெற்ற மக்கள் மீது காட்டுறது பாசம். அடுத்தது பிற உயிர்கள் மேல் காட்டுவது தயவு. பொருள்கள் மேல் காட்டுகின்ற உணர்வு என்ன அப்படின்னு கேட்டால் பற்று. பொருளை பார்த்தோன்னே இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லையா, அப்படி ஒரு பற்று வருது. நல்ல பெரியவர்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வு என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்வம். ஏன்னா ஒரு மதிப்பு. பெரியவங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம கையெடுத்து கும்பிட்டு பணிவோடு இருந்து அவர்கள் மேல் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொள்கின்ற ஒரு உணர்வு எது என்று கேட்டால் ஆர்வம் மதிப்பு. அந்த அதுபோல நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிற்கணும். உயிர்கள் பாலிடத்திலும் அன்பு நிறைய வேண்டும், மனிதன் பாலிடத்திலும் அன்பு நிறைய வேண்டும், ஆண்டவன் பாலிடத்திலும் அன்பு நிறைய வேண்டும். மனிதனுக்கு மனிதன் நேசம் காட்டுவது. அதாவது மனிதர்களில் மூணு பேர் இருக்காங்க, மூணு விதமான மனிதர்கள் இருக்காங்க. தன்னலமின்றி பிறர் நலம் பிற உயிர்களுக்கு இதம் புரிகின்ற மனிதன் யாருன்னு கேட்டால் உத்தமன். தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு இதம் புரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் மதிவன். தனக்கு மட்டும் கிடைச்சா போதும், தான் மட்டும் வாழ்ந்தா போதும், எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டவன் என்ன அப்படின்னு கேட்டால் அதமன். இன்னொரு கேட்டகரி இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டால் பிறர்களுக்கு கெடுதல் செய்வதையே தொழிலாக இருக்கின்றவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் ஈனர்கள். நாலு பேர் இருக்காங்க. இதில் நம்ம உத்தமனாக வாழணும்னு நினச்சா பிற உயிர்களுக்கு தன்னலம் கருதாது பிற உயிர்கள் பால் இடத்தில் அன்பு கொள்வது அது உத்தம மனிதன். பெருமான் அகவல்ல சொல்வாங்க, உலகினில் உயிர்கள் கூறுமிடையோரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீ ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. உலகத்திலேயே உத்தமன் என்று பெயர் பெற்ற உத்தம மனிதன் யார் என்று கேட்டால் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒருவன்தான் உத்தமன், வேற யாரும் கிடையாது. ஒன்று மத்தியபனாக இருப்போம், ஒன்று மத்தியபனாக இருப்போம், இல்லை அதும நாடு அந்த வரிசையில் போவோம். ஆனால் உலகத்திலேயே இறைவனாலேயே உத்தமமானாக வாழ்வு, மரணமில்லாமல் பெருவாழ்வு வாழ்வு, பேரறம் செய்து வாழ்வு,
சீல நிலையுடன் வாழ்க. நீங்கள் அருட்பிரகாச மாலை என்ற பகுதியிலே நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் வள்ளல் பெருமானை அத்தனை விதமாக வாழ்த்தியிருப்பார் ஆண்டவர். நீங்கள் அந்த 100 பாடல்கள் வரும், அந்த 100 பாடல்களில் ஒவ்வொரு பாடலையும் பாருங்கள், அதில் வாழ்க வாழ்க வாழ்கன்னு 100 விதமாக வாழ்த்தியிருப்பார் ஆண்டவர். நம்மளாம் யாராச்சும் வாழ்த்தியிருக்காங்களா? நம்ம வாழ்த்தணும்னா அவரை மாதிரி உத்தமனாக வாழணும். அந்த மாதிரி உத்தமனாக வாழ்ந்தாதான் நம்மளை மற்றவங்க வாழ்த்துவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இறைவன் சொன்னானா, கொல்லா நெறியே குருவருள் நெறி, எந்த உயிரையும் கொல்லாத அதுதான் உயர்ந்த நெறி, சீல நெறி, சன்மார்க்க திருநெறி அப்படின்னு சொன்னானா. அதை எத்தனை தடவை சொன்னானா? பலகாலம் சொல்லிக்கிட்டே இருந்தானா. அதை செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் வள்ளல் பெருமான். அது தவிர உயிரெல்லாம் பொதுவின் உளப்பட நோக்குகள் செயலெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. உயிரெல்லாம் என்னது? ஒரே மாதிரி தான், எல்லா உயிரும் ஒன்று தான். எல்லா உயிருக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்கான். எல்லாமே தோற்றத்தால் நம்ம வந்து ஆண் பெண் என்ற பேதம் இருக்கின்றோம். ஆனால் எல்லாமே ஆண்டவனுடைய படைப்பு. ஆண்டவன் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவன் இருக்கின்றான். அதனால் அவங்கள்ட்ட நீ விரோதம் பாராட்டாது. செய்கிறு அப்படின்னு சொன்னால் விரோதம். செயலெல்லாம் விடுகன செப்பிய சிவமே, விட்டுடு, விரோதத்தை விட்டுடு, விரோதம் பாராட்டாத அப்படின்னு சொல்கிறார். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமை சிவமே. உயிருக்குள் ஆண்டவன், ஆண்டவனுக்குள் உயிர். அந்த மாதிரி இப்போ வந்து சும்மா நான் இதை காட்டுறேன்னு சொல்லாதீங்க, புராணமோ இதிகாசமோ. ஆனால் ஒரு சாம்பிள் தான். என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் மண் சாப்பிட்டுடுவார். மண் சாப்பிட்டுட்டு யசோதா என்ன, எல்லாரும் வந்து புகார் பண்ணுவாங்க. யசோதா வந்து அடித்து வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த உலகமே அந்த வாய்க்குள்ளே தெரியும். அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிகளிடமும் ஆண்டவன் இருக்கின்றான். ஒவ்வொரு ஜீவராசிகளிடமும் ஒளிமயமாக இறைவன் இருக்கின்றான். நீங்கள் வந்து ஒரு உயிரை கொன்றீர்கள் என்று சொன்னால் அந்த உயிருள்ள கடவுள் விளக்கத்தை அழித்து விடுகின்றீர்கள். மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு வந்து விடுகின்றீர்கள். கடவுளுடைய பெருங்கருணையான தயவுக்கு நீங்கள் எதிராக இருக்கின்றீர்கள். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டீங்க. அதாவது கொலை என்பது ஒரு உடலிலிருந்து அதனுடைய உயிரை போக்குவது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய மனதை புண்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது கூட கொலைக்கு சமானம்தான். எந்த உயிரையும் மனிதனை புண்படுத்தக்கூடாது, அதே மாதிரி உயிர்களை புண்படுத்தக்கூடாது. எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த உயிரை புண்படுத்தினாலும் அது இறைவனை புண்படுத்தியதாக தான் அர்த்தம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் வள்ளல் பிரானுக்கு வாயிற் கோபுரவாசல் அப்படின்னு இருக்கானா இல்லையா? அந்த ஜீவராசிகளை நீங்கள் துன்புறுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒரு அந்த இறைவனையே துன்புறுத்தியதாக அர்த்தம். அந்த உடம்பு ஊன் உடம்பு, இது ஒரு ஆலயமாக இருக்கின்றது. அதுக்குள்ளே இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனை நீங்கள் என்ன பண்ணதா அர்த்தம்? அழிச்சிட்டதா அர்த்தம். இம்மா நீங்கள் வந்து யாருக்காவது நினப்பு தோணுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மகளிர் வந்திருக்கீங்க இந்த தேனி மாவட்டத்தில். நேத்திலேருந்து பார்க்குறேன், நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். சென்னையிலேருந்து வந்து பார்க்குறோம் பாருங்கள், சாயந்தரம் அவ்வளோ பேர் வந்தீங்க. மகளிர் எல்லாரும் மகளிர் வந்தீங்க. ஆனால் அவ்வளோ பேரும் புலால் விட்டுட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படி விடலை அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு புலாலை ஒரு உயிரை வெட்டுறவன், வாங்குறவன், விற்கிறவன், சமைக்கிறவன், அந்த வாசனை இருக்கு பாருங்க, அந்த வாசனை பிடிக்கிறவன் கூட
அந்த வாசனை பிடிக்கிறவன், சமைக்கிறவன், அப்படியே துண்டு துண்டாக இருக்காங்க சிதைக்கிறவன், அத்தனை பேர் கொன்றால் பாவம், தின்றால் போச்சின்போம். அப்படி கிடையாது, அவ்வளோ பேருக்கும் பங்கு போட்டு வருது. அதை அந்த வாசனையை முகந்தா கூட அடுத்த வீட்டில் வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனை கூட நம்ம மேலே வரக்கூடாது. அப்படி அப்படி இருக்கிறதா அது அவங்களுக்கு தீராத பாவமாக முடியும். அதாவது நமக்கு ஒரு கையில் காயம் பட்டுடுச்சிங்க, கையில் காயம் படும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ வலிக்குது இல்லையா. ஆனால் ஒரு உயிரை கொன்று அதன் ஊனை தின்று அந்த உயிர் எவ்வளோ கஷ்டப்படும் நினச்சி பாருங்கள். இதை நினச்சி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எதையும் தொடவே மாட்டீங்க, எதையும் தொடவே மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணணும், எதையும் சாப்பிடக்கூடாது. எல்லா உயிர்லையும் ஆண்டவன் இருக்கின்றான். இப்போ நீங்கள் 10 அவதாரத்தை சொல்கிறீங்க, 10 அவதாரம், மீன் அவதாரம் வருது, ஆமை அவதாரம்லாம் வருது, அதான் மச்சம், கூர்மம், வராகம் அப்படிலாம் வருது. ஆண்டவனாக காட்டுறாங்களே, எதுக்கு காட்டுறாங்க உங்களுக்கு, புறத்தில் ஆண்டவனாக காட்டுறாங்க. அதை வந்து அப்படி காட்டினாலாச்சும் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்களா? அதை சாப்பிடும் போது உங்களுக்கு ஆண்டவன் நினைப்பு வருமா, அந்த உயிருக்கு தீங்கு வராமல் இருக்குமா அப்படின்னு தான் பெரியவங்க ஒரு காரண காரியம் இல்லாமல் பெரியவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் எந்த உயிரை கொள்ளாதீங்க. அதனால் எல்லா உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். மனுஷனுக்கு மனுஷன் நேயம் காட்டு, எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் காட்டு. ஆனால் தான் ஐயா வேண்டார், என்ன வேண்டார் அப்படின்னு சொன்னால், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கெல்லாம் நான் நன்பு செயல் வேண்டும். எல்லாம் ஒரு உயிர் மட்டுமல்ல, ஆறு உயிர்களுக்கும், புள்ள, மரம், நத்தை, புழு, அடுத்தது கரையான், எறும்பு, அடுத்தது 4வது அறிவு வந்து 5வது அறிவு பறவை, விலங்கு, 6வது அறிவு மனிதன், நண்டு, தும்பி 4வது அறிவு, இப்படி 6 அறிவுடைய 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்யணும். நான் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டணும், மனுஷன்கிட்ட உருக்கத்தை காட்டணும். கண்ட போதாயினும், கேட்ட போதாயினும், அறிந்த போதாயினும், எல்லா ஜீவராசிகளிலும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு ஜீவக்காரணி ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பயற்பொரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றன உரைத்தமை சிவமே அப்படின்னு சொல்கிறார். பயற்பொரு கரண பரிசுகள், இப்போ வந்து ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, செல்வகமாக இருப்பாங்க, ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒருத்தன் நம்ம மனுஷனாக பிறந்திருப்போம், ஒன்று கற்பாம்பூச்சியாக பிறந்திருக்கோம், ஒன்று மீனாக பிறந்திருக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் வருது பாகுபாடு, ஏன் வினைகள், அதெல்லாம் பயற்பொரு கரண பரிசுகள், நம்ம வாங்கிட்டு வந்த கரண பரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரண பரிசுகள் விதமாக தான் நமக்கு பிறவி ஏற்படுகின்றது. பயற்பொரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்தமை சிவமே. எத்தனை கரண பரிசுகள் பெற்று அந்த உயிர்கள் பிறவி எடுத்து வந்தாலும், ஆனால் அந்த உயிர்களிலே யார் இருக்கா, ஆண்டவன் இருக்கின்றான் என்ற ஒரு பொது நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த உயிரையும் நம்ம தீங்கு விளைவிக்கவே மாட்டோம். எல்லாவற்றையும் இறைவன் வரும்போது தீங்கு நினைக்கவே மாட்டோம். அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணும் போது கூட ஐயா சொல்கிறாங்க, நீ ஒருவனுக்காக பிரார்த்தனை பண்ணாத, எல்லா உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணு. அப்படி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உனக்கு வேண்டியது அந்த பிரார்த்தனையிலேயே கிடைத்து. குலத்தை சொல்கிறார், கோத்திரத்தை சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். சரின்னு அவரை கேட்டுட்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறார். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது சாமி இவர் வணங்கலை, தான் பேரை சொல்கிறாரா, சிபாரிசு பண்ணுறாரா, தன்னுடைய குலத்தை சொல்கிறாரா, கோத்திரத்தை சொல்கிறாரான்னு இவர் யோசனை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறார், எதையும் சொல்லவே இல்லை. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு, அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு அவர் அர்ச்சகர் வெளியே வரார். இப்போ இவர் கேட்குறார்,
ஏன் சாமி என் பேரை கேட்டீங்க, குலத்தை கேட்டீங்க, கோத்திரத்தை கேட்டீங்க, ஆனால் சாமிகிட்ட நீங்கள் சிபாரிசு பண்ணவே இல்லையே சாமி, என் பேர் ஒரு தடவை கூட நீங்கள் சொல்லவே இல்லையே சாமி அப்படின்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், நான் மனசில் எல்லாம் நினச்சிக்கிட்டேன், அதே போல் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறார் அந்த அர்ச்சகர், ஒரு மரம் இருக்குது, இல்லை அடிவேரில் நீர் ஊற்று, நீர் ஊற்றுனா அந்த வேர் மூலமாக எல்லா இடத்துக்கும் அதற்கு வேண்டியதெல்லாம் பரவும் இல்லையா, அதுக்கு வேண்டிய சக்திகள் அந்த நீர் மூலமாக சூரிய ஒளி மூலமாக அந்த நீருள்ள கலந்து அந்த மரமானது நல்லா வளர்கிறதுக்கு அந்த நீர் வந்து உபயோகப்படுது இல்லையா. அதுபோல் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த இலை மேலே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது, அடி வேரில் தண்ணியை ஊற்றணும். அதுபோல் பிரார்த்தனையும் அப்படி தாயான்னு சொன்னாராம் அர்ச்சகர். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, வள்ளல் பெருமானை என்ன சொல்கிறாங்க, இருளான மலமகருத்து ஈகப்பரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நமக்கு எல்லா உயிர்களுங்கும் போது, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச 84 யோனி பேதங்களுக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, ஓடி போய் உதவி பண்ண முடியுமா? மனுஷனுக்கு மனுஷன் கொஞ்சம் ஒரு உதவி பண்ணலாம், நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம், பூனைக்கு சாப்பாடு வைக்கலாம், அப்படி எல்லா விதமும் எது ஓரளவு உதவி பண்ணலாம். 84 லட்சம் யோனி பேதங்களுக்கு போய் எப்படி உதவி பண்ண முடியும், அதுக்கு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க. நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னால் நீங்கள் வாழ்வீர்கள். மற்றவங்க நல்லா இருக்கும் போது நம்ம நல்லா இருப்போம். ஆனால் சில பேர்களுடைய கோட்பாடு, நான் வாழ, அதாவது அடுத்தவன் வாழக்கூடாது. ஒருத்தர் போய் காட்டில் தவம் பண்ணுறார், அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார், காட்டில் போய் தவம் பண்ணி ஆண்டவன்கிட்ட வேண்டி சில வரத்தெல்லாம் பெற்று பெரிய செல்வந்தனாக மாறுறார், செல்வந்தனாக ஆயிட்டார். அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான், என்னடா அது இவ்வளோ வறுமையில் இருந்தார், எல்லாம் பண்ணார், கஷ்டப்பட்டார், இப்படி என்ன பெரிய செல்வந்தர் ஆகிட்டார், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சார். அதாவது போய் நைஸாக தன்னுடைய மனைவியை விட்டு அவங்க மனைவியிட்ட போய் விசாரிக்க சொல்கிறார். ஏன்னா பெண்களுக்கு பெண்கள் உண்மையை மறைக்க மாட்டாங்க இல்லையா, அதுபோல் அவங்க மனைவிட்ட போய் ரகசியத்தை கேட்க சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார், அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்களா, நான் எங்கள் வீட்டுக்கார் காட்டுக்கு போனார், தவம் பண்ணார், கடவுளை பார்த்தார், அவருடைய அருளாசினால் நாங்கள் செல்வந்தராக மாறிட்டோம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். சென்னே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்கிற, மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லி, நீயும் போய் காட்டுக்கு போ, காட்டுக்கு போய் தவம் பண்ணி இந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவன் போகிறான், போனோன்னு தவம் பண்ணுறான், காய்ச்சி கொடுக்குறாரு கடவுளும். இப்போ கடவுள் கேட்குறார், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறார். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ என்ன வேண்டியோ, அடுத்தவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், அதே மாதிரி எனக்கு கொடுங்க சாமின்னு ஆண்டவன் கேட்குற. ஆனால் நான் கொடுக்குறேன், ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, உனக்கு என்ன கிடைக்கிதோ அடுத்தவனுக்கு 2 மடங்காக கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னார். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, நான் யோசனை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். சரின்ட்டு மறுநாள் யோசனை பண்ணுறான், யோசனை பண்ணி என்னைக்கலாம், அடுத்தவனுக்கு 2 மடங்கு போதே, தனக்கு 1 மடங்கு தானே வருது அப்படின்ட்டு மறுநாள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி மறுநாள் போய் கடவுள்கிட்ட என்ன கேட்குறான், தனக்கு 1 கண் போகணும்னு கேட்குறான், அடுத்தவனுக்கு 2 கண் போயிடும்ல, இந்த மாதிரி வாழ்ந்தா கடவுளோட அருள் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. மனிதனுக்கு மனிதன் மனித நேயம் காட்டணும், ஆன்ம உருக்கத்தை காட்டணும், உயிர் இரக்கத்தை காட்டணும். பெருமான் எப்படி வேண்டாரு கடவுள்கிட்ட, தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருள் பெருஞ்சோதி, முட்டை வாய்ப்பையிலும் முழு உயிர் திரள்களை அட்ட
அட்டமே காத்தருள்ளருள் பெரும் ஜோதி நிலம் பெரும் உயிர் வகை நீள் குழு அனைத்தும் அலம்பெற காத்தருள்ளருள் பெருஞ்சோதி வேர் உற உதித்த மிகு உயிர் திரள்களை ஆரூர காத்தருள்ளருள் பெருஞ்சோதி தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுர காத்தருள் எப்படி வேண்டார் பாருங்க. நமக்கு இதெல்லாம் சிந்திக்க தோணுமா? பெருமான்னா பெருமான் தான், அதனால உத்தமர் வரிசைக்கு போயிட்டார் அவர். ஒவ்வொரு தாயுடைய வயிற்றிலும் இருக்கின்ற சிசுவுக்காக இறைவன்கிட்ட வேண்டார். அதே மாதிரி முட்டையிலே இருக்கின்ற சிசுவுக்காக, முட்டையெல்லாம் நம்ம சாப்பிட்றோமே, முட்டை நம்ம நினச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கின்ற உயிரானது இந்த உலகத்திலே உய்விக்க வந்தது. அதை போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாவம் நம்ம நினச்சிக்கணும். அதெல்லாம் தீராத பாவம் நம்முடைய வினையாக வந்து சேரும். அவரவர் வாழ்க்கை, அவரவர் அனுபவம், அவரவர் வினை வழியே அவரவர் வந்தனர் இல்லையா. வினையை சேர்த்துக்காமல் இருக்கணும்னா எந்த உயிரையும் சாப்பிடாதீங்க, எதையும் கொள்ளாதீங்க. அதனால் முட்டையில் இருக்கின்ற உயிருக்காகவும் இறைவன்கிட்ட பெருமான் வேண்டார். அதே மாதிரி நிலத்தில் உற்பத்தி ஆகின்ற மரம் செடி கொடிக்காக வேண்டுகின்றார். அதே மாதிரி வியர்வையில் ஏற்படுகின்றது இல்லையா, பேனு கிருமி இதெல்லாம் ஏற்படுகின்றது இல்லையா, அந்தியும் விட்டு வைக்கல பெருமான். எல்லாத்துக்காகவும் பெருமான் வந்து இறைவனிடம் வேண்டார். அந்த மாதிரி நம்ம வேண்டணும்னா நம்ம நல்லா இருக்கும். பாதை இரவில் எழுந்தருளை இப்பாவியனை எழுப்பி அருஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ம நிதி, நீதி நடம் செய் நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவன். என்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை அடுத்த சுகம் வாய்ந்திடுதல் வேண்டும். யான் வேர் நீ வேர் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு பெருமான் எவ்வளோ கருணை பாருங்க, எவ்வளோ நேயம் பாருங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டில் நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா, சொத்துக்காக தந்தையே கொலை செய்கிற மகன்களை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பெண் ஆசை கொண்டு பாவம் நிகழ்கின்றது, கொலை நிகழ்கின்றது. மண்ணாசை கொண்டு கொலை நிகழ்கின்றது. பொன்னாசையை கொண்டு பொன் போட்டோம்னா தெருவில் போகவே முடியல. இதெல்லாம் கூட பெருமான் எந்தவித பற்றுகளையும் வைத்து கொள்ளாமல், எந்தவித ஆசைகளையும் வைத்து கொள்ளாமல் பெருமான் வந்து எல்லாத்தையும் விட்டுடுங்க, எல்லா பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலை பற்றியே பற்றுங்கள் என்றும் இறைவீரே என்று பெருமான் சொன்னார். எல்லாத்தையும் விட்டாதா மனிதனுக்கு மனிதன் நேசம் காட்ட வேண்டும், அதே போல் உயிர்கள் பால் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இரக்கம் காட்டினோம் என்று சொன்னால் அப்போ இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம போய் கோயிலில் போய் ஆண்டவனை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, இறைவனே நம்மை தேடி வருவோம். நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம் நினையே நேர்காணல் வந்தனம் என்றான். இறைவனே வரானா? ஆஹா, இவ்வளோ இப்போ இவ்வளோ பெரிய உத்தம சீலர் ஒருத்தன் இருக்காரா, இப்படி ஒரு இரக்கத்தோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றாரா, இப்படி ஒரு வள்ளலாக ஒருவர் இருக்கின்றாரா என்று நினைத்து இறைவனே தேடி வந்து பெருமானுக்கு என்ன பண்ணுறாரா, திருவடி தீட்சை கொடுக்கின்றாரா. அப்படி வள்ளல் பெருமான் அவர்கள் அவ்வளோ இரக்கத்தோடு அவருடைய வடிவத்தை பார்த்தா கருணைக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் வள்ளல் பெருமானை காட்டிவிடலாம். அதுபோல் அவ்வளோ ஒரு இரக்கத்தோடு இருந்தார். அவருடைய மனித நேயத்துக்கு ஒரு சம்பவம் என்று எது என்று சொன்னால், ஆடு சபாபதினா அவருடைய சிஷியர் ஒருத்தர், அவர் வந்து அவர் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அப்போ திருவிழாவுக்கு பெருமானை அழைப்பு விடுறார், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் திருவிழாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, ஒரு இரண்டு பிராமணர்கள் எங்கிட்ட வந்திருக்காங்க, அவர்கள் ராஜாங்க விஷயமாக அவர்கள் வந்து அதாவது கஷ்டப்படுறாங்க, அதனால் அவர்கள் என்னிடம் புகலிடம் அடைந்திருக்கின்றார்கள்,
அதனால் அவங்கள விட்டுட்டு வர்றது இந்த நேரத்தில் வந்து வர்றது சரி கிடையாது. முதல்ல அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நான் வருகின்றேன் என்று சொல்ல. அப்போ திருவிழா முக்கியமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா முக்கியம் ஆண்டவனை காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுக்கு பட்டிருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், பெருமான் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ட்டு இன்னொரு அன்பர் கேட்குறார். அப்பொழுதே பெருமான் சொல்கிறாங்க, இரண்டு பிணியாளர்கள் என்னிடம் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் வந்து போன பிறகு அவருடைய உடல்நிலை சொஸ்தமான பிறகு நான் தங்களிடம் வருகின்றேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற விஷயந்தான் பெருசாக நம்ம நினைக்கணுமே தவிர ஆண்டவனும் அதை தான் விரும்புவான். வள்ளல் பெருமாளுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவருடைய கடிதங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போதும், அதில் எவ்வளோ விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியது கருணையும் சிவமும் காணும் காட்சி பெருக மற்றதெல்லாம் மருள் நெறி என்று அறிவித்த வண்ணமே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னது போல் எல்லா லெட்டரையும் என்ன பண்ணுவார், தங்களுடைய தேகத்தை பொன் போல பாதுகாக்க வேண்டும். மனித நேயம் இது, தங்கள் தேகத்தை பொன் போல பாதுகாத்து வர வேண்டும், அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் போடுவார். அதே மாதிரி பரோபகார சிந்தனையும் அவசியம் தேவை அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுவார். அடுத்தது பழமை பாராட்டணும், அதாவது ஒருத்தர் ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க, அது அப்படியே மறந்துடக்கூடாது, பழமை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி மனித நேயத்தை காட்டுவர். அடுத்தது என்ன சொல்வார், சுற்றம் தழுவுதல், அதாவது உறவினர்களோடு எப்பொழுதுமே சந்தோஷமாக எல்லாம் உறவு வைத்து கொள்ள வேண்டும். உறவினர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தான் இருக்கணும். அதுமாதிரி சுற்றம் தழுவுதல்னு சொல்வார், கண்ணோட்டம் செய்தல் அப்படின்னு சொல்வார். கண்ணோட்டம் செய்தல் அப்படிங்கின்ற பொழுது பிற உயிருக்கு இறங்குதல் அப்படின்னு சொல்வார். அவருடைய கடிதத்தை நீங்கள் வடலூர் போனீங்கன்னா திருமுகங்கள்னு இருக்குது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெருமான் எவ்வளோ கருத்துகள் அதில் சொல்லியிருக்காருன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதுபோல் வள்ளல் பெருமானை போல பிற உயிருக்கு இறங்கினது யாரும் கிடையாது. அதே மாதிரி வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுவார், அவருடைய வள்ளல் பெருமானுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்பார். சொற்பொழிவெல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த ரொம்ப அவருடைய சொற்பொழிவே இவருடைய மனதை கவர்ந்தது. ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் குதிரை வண்டியில் தான் வருவாங்க, அந்த மாதிரி மாட்டு வண்டியில் தான் வருவாங்க. அந்த மாட்டு வண்டியில் என்ன பண்ணுறார், அந்த மாட்டை அடித்து பிடிச்சி அப்படியே தெரித்திட்டு அப்படியே ஓடி வர அந்த மாட்டை வண்டி இழுத்துட்டு வர வைக்கிறார். அப்போ வந்தாச்சு, வடலூர் வந்தாச்சு. பெருமான்கிட்ட, ஐயா நீங்கள் சொற்பொழிவு முடிச்சிட்டிங்களான்னு கேட்டார். இல்லையா, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம், என்ன விஷயம்னு கேட்குறார். இல்லை, இன்னைக்கு மாட்டை விரட்டிட்டு நான் வந்தேன் அப்படின்னார். பெருமான் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை, நேராக போகிறார் புழக்கடை பக்கம் போகிறார். போனீங்கன்னா அந்த மாடு ரெண்டும் எப்படி தெரியுமா இருக்குதா, கண்ணெல்லாம் அப்படியே அழுது, வாயில் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட அப்படி வீர்த்து விறுவிறுத்து அப்படியே துவண்டு போய் அப்படியே ரெண்டும் அப்படியே நிற்குதுங்களாம். அப்போ பெருமான் பார்க்கின்றார், அந்த மாட்டை அப்படியே கட்டி பிடிச்சி அழறார், இன்னாலவோ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி அதை தடவி அப்படியே கொடுக்குறார். வைக்கோல் கொண்டாந்து வைக்கிறார், தண்ணி கொண்டாந்து வைக்கிறார், அதை ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறார், உள்ளே வரார். அந்த பண்ணையாட்ட கேட்குறார், என்னங்கானோ என் சொற்பொழிவு எங்கே போச்சு, அந்த மாட்டை ஏங்கானோ விரட்டிட்டு இப்படி ஓடி வந்தீர் அப்படின்னு கேட்குறார். பிச் அப்படி எதுக்கெடுத்தாலும் பெருமானுக்கு கோபம் வராது, ஒரே ஒரு வார்த்தை தான், பிச் அப்படிம்பார். பிச்சுன்னு என்ன தெரியுமா, பைத்தியம், அதாவது அவருடைய ஒரு செல்ல கோபம், அதாவது அவருக்கு கோபம் வராது, ஒரு செல்லமாக பண்ணுவார். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் அந்த மாட்டை இடர்பட வச்சுட்டார் இல்லையா, அதை பார்த்து அவர் கண்ணீர் தாங்கலை, அப்படியே துன்பம் தாழ,
அந்த அளவுக்கு பெருமான் வந்து ஈடுபாடோடு ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் தயவாக இருந்து வள்ளல் பெருமான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது பெருமான் ஒரு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் மூணு வரிகள் போடுவார். இப்போ சொன்ன இல்லையா, கண்ட போதாயினும், கேட்ட போதாயினும், அறிந்த போதாயினும் அப்படின்னு போடுவார். கண்ட போதாயினும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சிவகங்கை சீமை, அந்த சிவகங்கை சீமையில் மரங்கள், ஒரு பெரிய ஆறு இருந்தது, அந்த ஆற்றில் மரங்கள் இருந்தது, அந்த மரங்களில் நிறைய பறவைகள்லாம் இருக்கும், வர தேசாந்திரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மரம் அப்படியே காற்று வாங்கிட்டு ஜிலு ஜிலுன்னு காற்று வாங்கிட்டு அடுத்தது அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அந்த கோவில் அந்த பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்கும், இறைவனை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் போவாங்க. அப்போ வந்து அந்த ஊர் அந்த மருது சகோதரர்களுக்கு ஒரு மரம் தேவைப்பட்டது. வீட்டில் ஏதோ ஒன்று செய்யறதுக்காக, ஒரு பொருள் செய்யறதுக்காக மரம் தேவைப்பட்டது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே அந்த நல்ல மரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வராங்க. தேடிக்கிட்டே வந்தோடனே அந்த இடத்துல அந்த ஆற்று பக்கத்தில் மரங்கள் இருக்கு இல்லையா, அது நல்லா சேவகர்கள்லாம் வராங்க, அந்த மரத்தை தட்டி பார்க்குறாங்க, நல்லா திடகாத்திரமாக உறுதியாக இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தை வெட்டலாம், கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. உடனே அந்த பக்கத்தில் கோவில் இருந்தது இல்லையா, அந்த பூசாரி என்ன பண்ணுறார், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறார். இல்லை, ராஜாவுக்காக இந்த மரத்தை வெட்ட வரோம். வெட்டாதீங்க ஐயா, தயவு செய்து வெட்டாதீங்க, நீங்கள் போயிடுங்க, நான் போய் ராஜாட்ட சொல்லுவேன், சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்றார். அதையும் மீறி இது ராஜாவோட கட்டளை, இந்த மரம்தான் உறுதியாக இருக்கின்றது, இதை கண்டிப்பாக வெட்டியே தீருவேன்னு சொல்கிறார். உடனே பூசாரி என்ன பண்ணுறார், அந்த மரத்துக்கு குறுக்க அப்படியே படுத்துடுறார், என்னை வெட்டி விட்டு இந்த மரத்தை வெட்டுங்கள் அப்படின்றார். சேவர்களுக்கு ஒன்றும் சொல்லவே முடியல. உடனே ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பூசாரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களையே ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க, வந்து அந்த பூசாரிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரா, இந்த மரங்களில் எத்தனையோ பறவைகள் கூடி கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதே போல் தேசாந்திரிகள் வருகின்றார்கள், வந்து நல்லா காற்று வாங்கிட்டு இந்த ஆற்றுல குளிச்சுட்டு இந்த மரத்தடையில் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு இறைவனை கும்பிட்டு விட்டு போகின்றார்கள், இது எவ்வளவு பயன்பாடோடு இருக்கின்றது, இந்த மரம் அடுத்தவருக்கு உதவியாக இருக்கின்றது, அதனால் இதை வெட்டக்கூடாது, என்னை வெட்டி விட்டு இந்த மரத்தை வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த மருது சகோதரர்களுக்கு, ஆஹா, இவர் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றார் என்று சொல்லி அந்த மரத்தை விட்டு விட்டார். நமக்கு இந்த நேரத்தில் என்ன பாட்டு ஞாபகம் வரும் சொல்லுங்க, அருள் விளக்க மாலையில் ஒரு பாடல், கோடையிலே இலை பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த கொளித்தருவே தர நிழலே, நிழல் கனிந்த கனியே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென் காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மண மலரே, ஆடையிலே என்னை மணந்த மணவாழாத்வொதுவில் ஆடுகின்ற அரசே என் நலங்களணிந்தருளே என்று இந்த பாடல் ஞாபகம் வருது இல்லையா. அந்த ஓடை, அந்த மரம், அந்த மரத்தில் இருக்கிற கனி, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த பாடல் வருது இல்லையா. அந்த மாதிரி எல்லாருடையும் இரக்கம் காட்டுங்க, மனிதர்களிடத்தில் தயவு காட்டுங்க. அப்படி காட்டுகின்ற பொழுது பெருமான் ஒரு இடத்துல சொல்வார், ஒரு ஆணை பெண்ணாக்கி மீண்டும் அவரை ஆணாக்கி எழுப்புகின்ற, இறந்தவரை எழுப்புகின்ற திறம் படைத்திருந்தாலும் ஒரு உயிரை கொன்று அதன் ஊனை திரிகின்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அவனை ஞானின்னு சொல்லாத. எண்ணம் வந்துடுச்சு இல்லையா, அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தால் தான் என்ன, அவன் ஞானின்னு எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி ஞானிக்கு ஒரு உதாரணம் கட்டுற. தயவுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் பிரேதம் கூட எழும்பி விடுவான். தயவோடு யார் இருந்தாலும் எழுந்திரின்னு சொன்னால் எழுந்திருமான் பிரேதம் கூட. அந்த மாதிரி பெருமான் பல விஷயங்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. பகல் நேரம், உங்களோட பசி நேரம், இதுக்கு மேலே அடியை சோதிக்க விரும்பவில்லை.
ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சிவஜோதி ஐயா அவர்கள், நம்முடைய செல்லக்காமு ஐயா அவர், சகோதரர் செல்லக்காமு ஐயா அவர்கள், அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும், என் கணவர் சார்பாகவும், எங்களுடைய சங்கத்தின் சைதாப்பேட்டை சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தனம், வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச விழலா திவ்ய தெருவடிகளே சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.